மற்றும் இந்திய அணி வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. சோ இந்த வச்சு வந்து நம்ம ஒரு கேம் பிளே தான் பிளே பண்ண போறோம். சோ இது வந்து ஒரு 5 ஓவர் கேம் பிளேவா இருக்க போது. சோ 5 ஓவர் கேம் பிளே வந்து யார் வின் பண்ணாலும் இஸ் கோயிங் டு பி தி ஃபைனல் மேட்ச். அதான் ஒரு எப்பிக்கான மேட்சா இருக்க போது. சோ வாங்க ரொம்ப பேசாம நம்ம நேரா வந்து வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்பி வாங்க சந்தோஷமா போங்க. இந்தியா சோ ஏரியா வாட்டர் டாஸ் எலெக்டட் டு பேட் பர்சன். சோ பிக் மேட்ச் ஃபைனல்ஸ் நம்ம வந்து எடுத்து பேட்டிங் எடுத்து ஆடி பாப்போம் அப்படினு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்காரு நீங்க கேப்டன் ரோஹித் சர்மா. சோ இந்தியா வாட்டர் டாஸ் அண்ட் எலெக்டட் டு பேட் அட் ஃபர்ஸ்ட். சோ ஆஸ் யூஷுவல் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி தான் வந்து ஓபனிங் வர போறாங்க. சோ விராட் கோலி கிட்ட இருந்து பெரிய இன்னிங்ஸ் நம்ம இந்த டோர்னமென்ட்ல பெருசா பார்க்கல. மேபி பிக் மேட்ச் பிளேயர் இந்த ஃபைனல்ஸ் அடிச்சு கொடுப்பாரா, லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. சோ முதல் ஓவர் மார்க்கோ யான்சன் bowling பண்ண போறாருங்க. சோ சவுத் ஆப்பிரிக்காக்கு முதல் ஓவர் போட வராரு மார்க்கோ யான்சன். முதல் பந்து டு ரோஹித் சர்மா, நல்ல ஒரு யாக்கிங் லெந்த். ரோஹித் சர்மா முதல் பந்திலே காலியா இருக்காரு. நோ கேன் யூ பிலீவ் தட்ங்க. அந்த இடத்துல ஒரு முதல் பந்திலே முதல் விக்கெட் தூக்கி இருக்காரு ரோஹித் சர்மா. அவுட் ஃபார் டக். சவுத் ஆப்பிரிக்கா ஆன் அ ரோல்லங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச. அருமையா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா இந்த போட்டி. அதாவது வந்துட்டு ஒரு நல்ல இன் ஸ்விங்கிங் யாக்கர் மாதிரி போட்டாரு ரோஹித் சர்மா. பிஹைண்ட் த விக்கெட்ல பிளிக் பண்ணி விட்டாரு. நேரா ஃபீல்டர் கையில ஃபைன் லெக்ல ஒரு விக்கெட். கிறிஸ்டியன் சப்ஸ் அருமையா கேட்ச் பிடிச்சிருக்காரு. இந்தியா முதல் பந்திலே முதல் விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். சோ ரோஹித் சர்மா இஸ் லிட்டரலி அன்ஹாப்பி வித் தி ஷாட்ங்க. சம காண்ட்ல போயிட்டு இருக்காரு அவரே அவர் மேல வந்துட்டு. சோ கேப்டன் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆனாரு கடைசியா அந்த ரெண்டு மேட்ச் நாக் அவுட் மேட்சஸ்ல. பட் இந்த மேட்ச்ல வந்துட்டு கொஞ்சம் சொதப்பி இருக்காரு. சோ அடுத்து ஒன் டவுன்ல ரோஹித் ரோஹித் போனதுக்கு அப்புறம் வந்து ரிஷப் பண்ட் வந்திருக்காரு. முதல் பந்து மார்க்கோ யான்சன் அதே லெந்த். ஆனா இந்த மாதிரி கரெக்டா பைனா தட்டி விட்டு இருக்காரு பவுண்டரியா. இல்லங்க நல்ல ஒரு சேஸ்ங்க ஃப்ரம் ககிஸ் ஒரு ரபாடா. நல்ல ஒரு ஃபீலிங் பண்ணிருக்காரு. இரண்டு ரன்கள் கிடைக்குது. சோ ரிஷப் பண்ட்டுக்கும் அதே மாதிரி கைண்ட் ஆஃப் பால் தான். பட் ரிஷப் பண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டரா விழுந்து மார்க்கோ யான்சன் போனது. சோ கேப்டன் ஐடன் மார்க்கம் வந்து ஃபீல்ட் செட்டப் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்க. சோ ஒரு சின்ன ஒரு ஃபீல்ட்ல ஒரு மாற்றம். சோ மூன்றாவது வந்து மார்க்கோ யான்சன் டு ரிஷப் பந்தன். சோ லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் எப்பவுமே வந்து இந்தியா எதிரா நல்ல விக்கெட் எடுத்தா. இத கரெக்டா கேப்ல பிக் பண்ணிருக்காரு. அந்த ஃபீல்ட் தடுக்க வாய்ப்பு இருக்கா. மீண்டும் அந்த ஃபீல்ட் தடுத்திருக்கிறாருங்க. மீண்டும் ஒரு இரண்டு ரன்கள் கிடைக்குது போ டீம் இந்தியா. சோ சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபீல்டிங் வந்து சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அமர்க்கலமா இருக்கு அவங்களோட ஃபீல்டிங். சோ நாலு மூணு பால் போட்டிருக்காங்க. மூணு பால்ல இந்தியா நீ 4 ரன் எடுத்திருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. கேப்டன் ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டு போயிருக்காரு. சோ ரிஷப் பண்ட் ஃபீல்ட் செட் அப்புறம் லைனா பாத்துக்கிட்டு ஓகே நீ இங்க வச்சிருக்கியா நான் இங்கிட்ட அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சோ மூணு பால்ல இந்தியா 4 ரன் ஒரு விக்கெட். அண்ட் மார்க்கோ யான்சனுடைய நான்காவது பந்து ரிஷப் பண்ட் லெக் சைடு அழகா அடிக்கலாம் மிட் விக்கெட்ல. சோ புல் பண்ணி விட்டுருக்காரு மிட் விக்கெட் திசையில. ஒரு பவுண்டரி கிடைக்கும் அந்த இடத்துல வந்து ஆளே இல்ல. அதனால ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்க போ டீம் இந்தியா. சோ அந்த ஆங்கிள் வந்து பால் போட்டிருக்க கூடாது மார்க்கோ யான்சன். பட் ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு ஷார்ட் பால் டாப் எட்ஜ் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி. பட் அழகா வந்து கிரவுண்ட்ல பிளே பண்ணி விட்டுருக்காரு ரிஷப் பந்த். அண்ட் பவுண்டரி கிடைக்குதுங்க. நாலு பால்ல இந்தியா அணி 8 ரன் எடுத்திருக்காங்க. முதல் விக்கெட் இழந்திருக்காங்க இந்த ஓவர்ல. சோ மார்க்கோ யான்சனோட 5வது பந்து ரிஷப் பந்த் ஒரு சிக்ஸர் ஒரு 4 விட்டாருன்னா இந்த ஓவர்ல விக்கெட் விழுந்தது வந்து பெருசா வந்து இந்தியா கவலைப்பட மாட்டாங்க. ஓ நோ தட்ஸ் அனதர் விக்கெட். மார்க்கோ யான்சன் பின் பாயிண்ட் யாக்கர் போட்டுருக்காருங்க. ரிஷப் பந்த் கம்ப்ளீட்டா பால புஷ் பண்ணிருக்காருங்க. அக்ராஸ் தி லைன் ஆட போனாரு கரெக்டா பிளம்ப் இன் ஃபிரண்ட் ஆஃப் தி விக்கெட். மார்க்கோ யான்சன் முதல் ஓவர்லயே 2 விக்கெட் தூக்கி இருக்காருங்க. இஸ் இட் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் கப் ஃபார் சவுத் ஆப்பிரிக்காங்க. இந்த போட்டி சவுத் ஆப்பிரிக்காக்கு முதல் கப்பா இருக்குமா? அதாவது ஐசிசி டிராஃபி முதல் ஐசிசி டிராஃபியா இருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா. சம பிளம்புங்க கரெக்டா வந்துட்டு ஆஃப் ஸ்டம்ப்ல பிச் ஆகுங்க. கன்ஃபார்ம் வந்துட்டு பிச்சிங் இன்லைன். சோ போர் ஷார்ட் ஃப்ரம் ரிஷப் பந்த். பந்த் அவுட் ஃபார் 8 ரன்ஸ். இந்தியா வந்துட்டு முதல் ஓவர்ல 8 ரன்களை 2 விக்கெட் இழந்திருக்காங்க. அடுத்து சூரியகுமார் யாதவ் உள்ள வராருங்க. சோ லாஸ்ட் பால் ஆஃப் தி முதல் ஓவர் சூரியகுமார் யாதவ் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். மார்க்கோ யான்சன் இஸ் bowling. கடைசி வந்து மார்க்கோ யான்சன் டு சூரியகுமார் யாதவ். அவரையும் ஸ்டம்ப் லைன். ஆனா ஃபைனா தட்டி விட்டுருக்காரு ஃபைன் லெக் திசையில ஒரு சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். முதல் ஓவர் முடியல. இந்திய அணி 9 ரன்கள் எடுத்திருக்காங்க. முதல் ஓவர்லயே 2 விக்கெட் காலி ஆயிடுச்சுங்க. சோ வெரி பேட் ஃப்ரம் டீம் இந்தியா. அதாவது ஃபைனல்ஸ்ல கொஞ்சம் மோசமானது. சோ இப்போ வந்துட்டு ககிஸ் ஒரு ரபாடா வராரு. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ ரபாடா என்ன செய்ய போறாரு.
வாட் வில் ரபாடா டூ தேர். முதல் பந்து ரபாடா டு சூரியகுமார் யாதவர், ரபடா 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 வரார் முதல் பந்து சூரியகுமார் யாதவருக்கு. ஷாட்டா போடுவாரா? ஷாட்டா போட்டிருக்காரு. காலிங்க, கேன் யூ பிலீவ் திஸ், மூன்றாவது விக்கெட் காலி ஃபார் டீம் இந்தியா. ரபடா ரபடா விக்கெட் தூக்கி இருக்காருங்க. முதல் பந்திலேயே வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஒரு வேற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணி இருக்காங்க இந்த மேட்ச்ல. Can you believe this? South Africa என்ன செய்யறாங்க அந்த இடத்துல வந்து. இந்தியன் பேட்ஸ்மேன் such a poor innings ஆடிக்கிட்டு இருக்காங்க. கிளியரா எட்ஜ் இருக்கு அந்த இடத்துல வந்து. அதாவது வந்து ஷார்ட் பால் அழகா போட்டார் ரபாடா. அந்த ஷார்ட் பாலை கட் பண்ற, அதாவது அப்பர் கட் பண்றேன்னு போனாரு டாப் எட்ஜ் விக்கெட் கீப்பர். அருமையான கேட்ச் ஃப்ரம் கிளாசன்ங்க. இந்தியா 9 ரன்களுக்கு 3 விக்கெட் காலி. 5 ஓவர் மேட்ச்ல கடைசி 2 ஓவர் தான் இருக்கு. சிவம் டூபே உள்ள வராருங்க. இந்தியா இன் டீப் 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 ட்ரபிள்ங்க. அதாவது வந்துட்டு 7 பால்ல 3 விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் இந்தியா. இரண்டாவது வந்து ககிசோ ரபாடா டு சிவம் டூபே. ஸ்டம்ப் லைன்ல ஆஹா கரெக்டா தட்டினாரா நேரா பீல்டுக்கலாம். அந்த ஒரு டாட் பந்து கிடைக்கிறது, டாட் பந்து. சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப அருமையா பவுலிங் போடுவாங்க இந்த டோர்னமெண்ட்ல. வந்து சவுத் ஆப்பிரிக்கோட பவுலிங் தான் அவங்க வந்து ஃபைனல் செட் லிட்டர்ல கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பவுலிங்கை வச்சே வந்து இந்தியாவை ராட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மூன்றாவது வந்து ககிசோ ரபாடா டு சிவம் டூபே புல்லர் லென்த் நேரா பீல்டு கேள்வி. மீண்டும் ஒரு டாட் பால், பால்ல ஒரு ரன் கூட கொடுக்கல. ககிசோ ரபாடா 3 டாட் பால் போட்டுருக்காரு இந்த ஓவர்ல. ரபாடா ரபாடா இஸ் கோயிங் ஆன் அ ரோல் அப்படின்னு தான் சொல்லி அவன் இந்த போட்டியில. ககிசோ ரபாடா இஸ் கோயிங் ஆன் அ ரோல் பேபே. நான்காவது வந்து ரபாடா டு சிவம் டூபே. ஸ்டம்ப் லைன்ல தூக்கி கடாசி இருக்காரு. கவர்ஸ் தலைக்கு மேல பவுண்டரி பவுண்டரி மாவுண்டரி மாவுண்டரி பவுண்டரி. சிவம் டூபேயோட பேட்ல இருந்து அந்த ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. அதாவது வந்துட்டு சிவம் டூபேக்கு வந்துட்டு புல்லர்ல இதுல போட்டாரு. அதாவது வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டு மூவ் வந்துருந்தா அவுட் ஆயிட்டு இருப்பாரு. பட் நல்ல வேலை மூவ் பண்ணோம் அப்படியே நின்று அடிச்சாரு. நின்று அடிச்சதுனால வந்துட்டு ஒரு பவுண்டரி கிடைச்சி சிவம் டூபேக்கு அந்த இடத்துல. ஐந்தாவது வந்து சிவம் டூபேக்கு கொஞ்சம் குட் லென்த் எட்ஜ் அந்த கேப்ல போயிருக்கு. பவுண்டரி கிடைக்குது சிவம் டூபேக்கு. பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃபார் சிவம் டூபே. அதாவது இது ஒரு லக்கி ஷாட் தான் சொல்லி அவங்க நல்ல ஒரு அவுட் ஸ்விங்கர் போட்டாரு. சும்மா பேட்டை விட்டு பார்ப்போம் கட் பண்ண ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு விட்டாரு. கரெக்டா எட்ஜில் பட்டு தெரிச்சுன்னு போயிருக்கு. பச்சை புல்லு பத்திக்கவில்லை ஏர்ல போயிருக்கு. நல்ல ஒரு பவுண்டரி கிடைக்குங்க சிவம் டூபேக்கு. ஸோ 1.5 ஓவர்ஸ்ல இந்தியா 17 ரன்னுக்கு 3 விக்கெட் எழுந்திருக்காங்க. கடைசி வந்தாவது ஓவர் ரபாடா ஓவர்ல வந்துட்டு ஒரு விக்கெட் விழாம இருக்கணும் இந்த ஓவர்ல. இந்த பால்ல கடைசி பால்ல லாஸ்ட் பால் சிவம் டூபே இருக்கு. நல்ல ஒரு ஷாட் நேரா ஃபீல்டு இல்ல டாட் போல்ட் ஏந்தி ஒரு 2 ஓவர் முடியல. இந்தியா நீ 17 ரன்கள் 3 விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ 4வது ஓவர் வந்துட்டு ஆண்ட்ரிக் நோக்கியா வருவாரா இல்ல கேஷவ் மகாராஜ் வருவாரா? ஸோ விராட் கோலி ஃபர்ஸ்ட் ஓவர்ல உள்ள பேட்டிங் ஆன வந்தாருங்க. தலைவன் இப்பதாங்க ஸ்ட்ரைக்கே கிடைக்குது கடைசியில பாத்தீங்கன்னா. ஸோ நோக்கியா ஓவரா இருக்க போலிங் போடுறதுக்கு ஃபாஸ்ட் பவுல் அது ஆண்ட்ரிக் நோக்கியா வராரு உள்ள இப்ப போலிங் போடுறதுக்கு. ஸோ ஆண்ட்ரே நோக்கியா டு விராட் கோலி முதல் பந்து. ஸோ விராட் கோலி தான் டீமை காப்பாற்றணும். என்ன செய்யறாரு பார்க்கலாம். முதல் பந்து நோக்கியா டு விராட் கோலி ஷார்ட்டா போடுறாரு. கேப் பிக் பண்ணிருக்காருங்க விராட் கோலி. பவுண்டரி கிடைக்கும் முதல் பந்திலே. பவுண்டரி 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 பவுண்டரி. அதான் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா வந்துச்சு. விராட் கோலி வந்துட்டு எஃபோர்ட்லெஸ்ஸா கரெக்டா கேப்ப பிக் பண்ணாருங்க. ரொம்ப வந்துட்டு பவர் எல்லாம் கொடுக்கலங்க. கரெக்டா அந்த கேப்ப பிக் பண்ணாரு. ஸோ ஸ்கொயர்ல இருக்கும் மிட் விக்கெட்டுக்கும் நடுவால ஒரு கேப்பை பார்த்தாரு. கரெக்டா அந்த கேப்பை பிக் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி கிடைக்குது ஃபார் விராட் கோலி. இந்தியா 21-3 ஆண்ட்ரே நோக்கியா. இரண்டாவது வந்துட்டு விராட் கோலி. இதுக்கு முன்னாடியே வந்து கோலிகிட்ட ஸ்ட்ரைக் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க. இரண்டாவது வந்து மறுபடியும் ஒரு ஷார்ட் பாலு. இந்த முறை கேப்பை பிக் பண்ணிருக்காரு. இந்த முறை மிட் விக்கெட்டுக்கும் மிட் ஆனுக்கும் நடுவால் இருந்த கேப். மீண்டும் ஒரு பவுண்டரி 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 பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃபார் விராட் கோலி. ஷார்ட்டா போட்டார் மறுபடியும் ஆண்ட்ரிக் நோக்கியா. மறுபடியும் அதை கரெக்டா கேப்பை பார்த்து புல் பண்ணி விட்டுருக்காரு விராட் கோலி. விராட் கோலியோட பேட்ல இருந்து பேக் டு பேக் பவுண்டரிஸ் கிடைச்சிருக்கு ஃபார் டீம் இந்தியா. ஸோ கேப்டன் ஐடன் மார்க்கம் உடனே அந்த இடத்துல ஒரு ஸ்பீட மாத்திக்கிட்டு இருக்காருங்க. ஸோ கைண்ட் ஆஃப் வந்துட்டு லைட்டா ஒரு சின்ன ஒரு மைனர் ட்வீக் பண்ணிருக்காரு ஃபியூச்சர் அப்ல. ஸோ ஒரு மைண்ட் கேம் பிளே பண்றது நினைக்கிறேன். மூன்றாவது வந்து ஆண்ட்ரிக் நோக்கியோட விராட் கோலி. மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் டாட் பாலுங்க. சே கரெக்டா போட்டாரு. ஸோ விராட் கோலி வந்துட்டு மேபி இந்த ஷாட் கொஞ்சம் அடுத்திருக்கலாம். மேபி இன்னொரு புல் ஷாட் அடிச்சு சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அவர் வந்துட்டு என்ன பண்ணார் ஃபீல்ட் லைட்டா ஒரு மைனர் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்க போகவில்லை. ஸோ அந்த ஒரு டாட் பால் வந்துருக்கு. நான்காவது வந்து ஆண்ட்ரிக் நோக்கியோட விராட் கோலி இட்ஸ் கமிங் அப். கோலியிடம் இருந்து இன்னொரு பவுண்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மட்டுமே. கேன் வி எக்ஸ்பெக்ட் பவுண்டரி ஃப்ரம் விராட் கோலி? குட் லென்த் நல்ல கவர் டிரைவ்ல ப்ளே பண்ணி விட்டுருக்காருங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஃபீல்ட் வந்துருவார் சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும் அந்த இடத்துல. கொடுக்கவில்லை. ஃபீல்டர் மேபி ஜம்ப் அடிச்சிருந்தா வந்துட்டு ஒரு சான்ஸ் ஆயிருந்துக்கலாம். பவுண்டரி கிடைக்குது ஃபார் சிவம் டூபே. இந்த ஓரோட மூன்றாவது பவுண்டரி. இந்தியா 30-3 கடைசி வந்து ஆண்ட்ரிக் நோக்கியா டு சிவம் டூபே. டூபே இந்த பால்ல வந்து லாஸ்ட் பால் ஒரு சிக்ஸர் விடுவாரா? கேன் வி எக்ஸ்பெக்ட் சிக்ஸர் ஷாட் வந்து நேரா ஃபீல்டு கேள்வி. டாட் பால் டு ஏந்தி ஓவருங்க. 3 ஓவர் முடியல. இந்திய அடி 30-3. கொஞ்சம் வந்துட்டு சிக்ஸர் பறக்க விட்டுருக்கலாம். ஒரு அப்பர் கட் மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். ஸோ அந்த வந்துட்டு ரபாடா நீங்க வந்து பாக்குறீங்க. ரபடா ரபடா
சோ வி ஆர் சீயிங் ரபடா ரபடா தேர் அண்ட் பவுலிங்ல இப்ப ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. டப்ரே ஷம்ஷி வரா இருக்க பவுலிங் போடுறதுக்கு. ஷம்ஷி டு விராட் கோலி. விராட் கோலி என்ன செய்ய போகிறார் முதல் பந்து? டப்ரே ஷம்ஷி டு விராட் கோலி. நல்ல பால், நேரா ஃபீல்டு கேளுங்க, டாட் பாலுங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் ஓவரில் வந்துட்டு இங்கே கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன செய்ய போகிறார் விராட் கோலி? கேன் ஈ ஸ்கோர் குட் ரன்ஸ்? முதல் பந்து ஷம்ஷி வந்துட்டு ஒரு டாட் பால் போட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து இரண்டாவது பந்து கமிங் அப். டப்ரே ஷம்ஷி டு விராட் கோலி. டவுன் த லெக்ல போட்டாரு, அந்த ஃபீல்டரை தாண்டி விட்டுருக்காரு, பவுண்டரி கிடைக்குதுங்க. அதாவது வந்துட்டு டவுன் த லெக்ல பால் வருதுன்றதை பார்த்தாரு, லைட்டாக ஃப்ரண்ட் ஃபுட்டை மூவ் பண்ணி வச்சு நேராக வந்துட்டு பிகைண்ட் விக்கெட்ஸ் அடிச்சிருக்காரு விராட் கோலிக்கு. அந்த இடத்துல ஒரு பவுண்டரி கிடைக்குதுங்க. பவுண்டரி 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 ஃபார் விராட் கோலி ப்ரோ. கோலி ப்ரோவிற்கு ஒரு பவுண்டரி கிடைக்குது அந்த இடத்துல. ஸோ டீம் இந்தியா மச் நீட் ஒன். இந்தியா வந்துட்டு இப்போதைக்கு 34 3 விக்கெட் இழந்திருக்காங்க. கரெக்டாக டைம் பண்ணாருங்க, அதுதாங்க முக்கியம் அந்த இடத்துல. 3.0 இந்தியா 34 3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது வந்து கோலி ப்ரோக்கு ஸ்டம்ப் லைன்ல இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. ஆனா வந்துட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன் இல்ல, பட் இருந்தாலும் அதுவும் ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்க. பவுண்டரி 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 இறங்கி வந்ததை பார்த்தா ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட்ல போறன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா வந்துட்டு பால் வந்துட்டு வைடா போறதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே பேட்டை லைட்டா திருப்பி விட்டு பாயிண்ட் தலைக்கு மேல கரெக்டா கைட் பண்ணி விட்டுருக்காரு. பவுண்டரி ஃபார் விராட் கோலி. பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃபார் விராட் கோலிங்க. 3.3 இந்தியா 38-3 நல்ல ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்க விராட் கோலிக்கு. நான்காவது வந்து ஷம்ஷி டு விராட் கோலி ஷார்ட்டா போறாரு. அவரோட பேட்ச்ல மாட்டிக்கிச்சுங்க பாலு. அப்பீல் பண்றாங்க, எதுக்கு அப்பீல் பண்றாங்க எனக்கு வந்து புரியவில்லை. அந்த இடத்துல வந்து நாட் அவுட். அப்பே நாட் அவுட் கொடுக்குறாங்க, கிளியரா பேட்ல பட்டிருக்கு பாலு. இதுக்கு எதுக்கு அப்பீல் கேட்கறீங்க? ஸோ ஐந்தாவது வந்து ஷம்ஷி டு விராட் கோலி. விராட் கோலி என்ன செய்ய போறா ஐந்தாவது பந்துல? கமான் விராட் கோலி, வினீர சிக்ஸர் விராட் கோலி. நேரா ஃபீல்டர் கையில தட்டி விட்டு ஒரு சிங்கிள் எடுத்துக்கிறார் ஐந்தாவது பந்துல. 3.5 இந்தியா 39-3. ஸோ சிவம் டுபே ஸ்பின் பேஷர், சிவம் டுபே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பின் பேஷர் இவருக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இப்போ வந்துட்டு ஸ்பின்னர் அட்டாக் பண்றதுக்கு. ஸ்பின்னர் அட்டாக் பண்ணுவார் அந்த இடத்துல வந்துட்டு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ வாட் வில் ஹேப்பன் தேர். லாஸ்ட் பால் டப்ரே ஷம்ஷி டு சிவம் டுபே. டுபே பேட்டர் வந்து ஒரு சிக்ஸர் வந்து அது இந்தியன் டீமுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான இருக்கும். ரொம்ப ஷார்ட்டா போட்டாரு. டாட் பால் டிஎன்டி ஓவருங்க. 4 முடியல இந்தியா 39-3. என்னடா இது டுபே அடிப்பன் பார்த்தா இப்படி டிஃபென்ஸ் வைக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஓவர் கேஷவ் மகாராஜ் போலிங் போட வராருங்க. 4 இந்தியா 39-3 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. கேஷவ் மகாராஜ் கமிங் பவுலிங். முதல் பந்து விராட் கோலிக்கு. ஆஹா என்ன ஒரு அருமையான ஷாட்டுங்க. ஃபுல் டாஸ் மாதிரி வாங்கினார், ஜூசி ஃபுல் டாஸ். ஆனா ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்ல அடிக்காம அதை அப்படியே விட்டு ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காரு. நல்ல ஒரு பவுண்டரி பவர் விராட் கோலிங்க. அதுல விராட் கோலி ப்ரோ, இஸ் இட் விராட் கோலி ப்ரோ பேட்டிங்? அங்க பாருங்க என்ன அழகா ஒரு ஸ்லோவா வந்துச்சுங்க பால். அதை மட்டும் அழகா வந்து பிகைண்ட் விக்கெட்ஸ் ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காரு. பவுண்டரி கிடைக்குது டீம் இந்தியாவுக்கு. 4.1 ஓவர்ஸ்ல இந்தியா 43 3 விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ இந்தியா 43 ஃபார் லாஸ் ஆஃப் 3 விக்கெட். இரண்டாவது வந்து கோலிக்கு கொஞ்சம் ஸ்டம்ப்ல வந்துச்சு. இன்ச்சு அடிச்சுங்க லக்குங்க. நல்லா ஸ்லோவா போறாங்க. கேஷவ் மகாராஜ் பால் நல்லா ஸ்லோ பண்றாரு. விராட் வந்துட்டு இன்சைட் அவுட் ட்ரை பண்ணாரு, பட் இன்சைட் எஜ் பட்டு வந்துட்டு ஃபைன் லெக்ல போச்சு. டாட் பால். மூன்றாவது வந்து விராட் கோலிக்கு ஸ்ட்ரைட்ல நேரம் ஃபீல்டு கேளுங்க. டாட் பால். ஓ நோ, ஓ விராட்னா அடினா அண்ணா, அடிங்கண்ணா, ஏதாவது பண்ணுங்கண்ணா. நான்காவது வந்து கேஷவ் மகாராஜ் டு விராட் கோலி. இட்ஸ் கமிங் அப். Fourth delivery of the over. Virat Kohli outside off stump. Gap ah illa correct shot wicket mid shot covers pudichirukanga the ball. Alla or dot ball, moonu dot ball vandirukku indha over la. Aindhavadhu vandu Virat Kohli na adina enna na enna enna edhe edho seriyana. Aindhavadhu vandu Virat Kohli adichu vittirukaru. Will it go for a sixer? Yes, such a huge sixer. Indha potiyoda mudhal sixer vandirukku Virat Kohli oda bat la irundhu. Arumaiyana sixer from Virat Kohli inga. Team India moves on to 49 for the loss of 3 wickets. பரவாயில்ல விராட் கோலி வந்துட்டு 3 டாட் பால் வச்சாலும் அடுத்து ஒரு சிக்ஸர் பறக்க விட்டு அமர்க்கல படிச்சிருக்காரு டீம் இந்தியாவுக்கு. ஸோ லாஸ்ட் பால்ல இன்னொரு சிக்ஸர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? விராட் கோலியோட பேட்டர் இருந்து கேஷவ் மகாராஜ் டு விராட் கோலி. லாஸ்ட் பால் ஷார்ட்டா போறாரு, அடிச்சு விட்டுருக்காரு. பவுண்டரி டு எண்ட் தி ஓவருக்கு கடைசி வந்துல. ஸோ பவுண்டரியோட இன்னிங்ஸ் முடிவுக்கு கொண்டு வராது விராட் கோலி இந்தியாவுக்காக. 5 ஓவர் முடியல இந்தியா 53-3. நல்ல இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு விராட் கோலி. ஸோ இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு டீசென்டான ஸ்கோர் வந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் கண்டிப்பாக விராட் கோலி தாங்க கூறியே ஆகணும் நம்ம வந்துட்டு. ஸோ விராட் கோலி அடிச்சு ஒரு நல்ல ஒரு ரன்னால வந்துட்டு இந்தியா வந்துட்டு 5 ஓவர்ஸ் முடியல 53 ரன்ஸ் நம்ம வந்துட்டு அடிச்சிருக்கோம். ஸோ இந்தியா நீட் டு டிஃபெண்ட் 54 ரன்ஸுங்க. ரோஹித் சர்மாலாம் டக் அவுட் ஆகிட்டது கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. ஸோ விராட் 32 அடிச்சார் 15 பால்ல. ஸோ இந்தியா நீட் டு டிஃபெண்ட் 53 ரன்ஸ் ஃப்ரம் 5 ஓவர்ஸ். 54 அடிச்சாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே நல்லா போலிங் போட்டாங்க. கேஷவ் மகாராஜ் அண்ட் ஆண்ட்ரிக் நாக்கி ரொம்ப எக்ஸ்பென்சிவ். முதல் 3 ஓவர் நல்லா வந்துட்டு கண்டெயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. பார்ப்போம். ஸோ எடுத்து வந்துட்டு இப்போ இந்தியா போலிங் போகிறோம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன்ஸ் போன்ட்டு பேட்டிங் உள்ள வராங்க. ஸோ இந்த பிச் வந்துட்டு கொஞ்சம் சேஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. த்ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அண்ட் குயின்டன் டிக் ஆஃப் த 2 ஓபனர்ஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா கமிங் அப். முதல் ஓவர் போலிங் பண்ண வரது வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங் ஃபார் டீம் இந்தியாங்க. முதல் பந்து ஹர்ஷ்தீப் சிங் டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். 54 தேவை 30 பந்துகளில் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெறுவதற்கு. முதல் பந்து ஹர்ஷ்தீப் சிங் டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்.
ஸ்டம்ப்ளைன்ல போட்டாரு டாட் பால் டு ஸ்டார்ட் வித்ங்க. ஸோ அதை வந்துட்டு மார்க்கோ யான்சன் ட்ரை பண்ண மாதிரியே வந்துட்டு ட்ரை பண்ணார். ஆனால் ஆங்கிள் வந்துட்டு கொஞ்சம் வேற ஆங்கிள்ந்து வந்தார் மார்க்கோ யான்சன். வந்துட்டு அரௌண்ட் த விக்கெட், இவர் ஓவர் த விக்கெட்லேருந்து வந்திருக்கார் ஹர்ஷ்தீப் சிங். இரண்டாவது வந்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸுக்கு பவுலிங் பண்ணிட்டு இருக்காருங்க ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், செகண்ட் பால் ஷார்ட் பால், கேப்ப பிக் பண்ணிருக்காருங்க. பவுண்டரி நோக்கி பால் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேப்ல போயிருக்க பால் ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. ஃபீல்டிங் ஆ நோ, மிஸ் ஃபீல்டுங்க அது. அதாவது வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைன் உள்ள காலை வைத்து பந்தை தடுத்து உள்ளார். அதுல ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு இரண்டாவது பால்லேயே வந்துட்டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கு. ஸோ ரெண்டு பால்ல சவுத் ஆப்பிரிக்கா 4 ரன் அடிச்சிருக்காங்க. மூன்றாவது வந்து ஹர்ஷ்தீப் சிங் டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், யாக்கர் போடுவாரா ஷார்ட் பாலா? யாக்கர் போடுறாரு. யாக்கர் போட்டா டாட் பால் ஆகுதுங்க. ஸோ யாக்கரை இந்த பிச்சில் வந்துட்டு கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ தே நீட் டு டார்கெட் த யாக்கர்ஸ் அகேன்க. மீண்டும் யாக்கரை வந்துட்டு போட வேண்டும் அந்த இடத்துல வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங். நான்காவது வந்து ஹர்ஷ்தீப் சிங் டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், யாக்கர் அடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ குட்லந்தில் போட்டாரு, ஸ்ட்ரைட்டாக தூக்கி விட்டுருக்காரு. இன்ஃபீல்ட தாடி இருக்கு. பவுண்டரி 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 பவுண்டரி. அதாவது வந்துட்டு இந்த பிச்சில் நீங்கள் ஷார்ட் பால்ஸ் போட்டிங்கன்னா வந்துட்டு அந்தளவு பெருசாலாம் வந்துட்டு எஃபெக்டிவாக இல்லை. ஷார்ட் பால்ஸ் ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு அடிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ இந்தியா நீட் டு ட்ரை வித் த யாக்கர்ஸ். லெட்ஸ் சீ என்ன நடக்குது அடுத்து வந்து. ஸோ ஐந்தாவது வந்து கமிங்க ஹர்ஷ்தீப் சிங் டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். ஃபிஃப்த் டெலிவரி ஷார்ட்டாக போடுறாரு, டாப் எட்ஜில் ஒரு பவுண்டரி 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 பவுண்டரி. இந்த ஓவருடைய மூன்றாவது பவுண்டரிங்க. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணது புல் ஷாட், அது பேட்ல டாப் எட்ஜ் போட்டு பவுண்டரிக்கு போயிருக்குங்க. ஹர்ஷ்தீப் சிங் வில் நாட் பி ஹாப்பி அண்ட் இந்தியன் ஃபேன்ஸ் வோன்ட் பி ஹாப்பிங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா இஸ் க்ரூசிங் டு த விக்டரி. தற்போதைக்கு இப்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இஸ் த டீம் க்ரூசிங் டு த விக்டரிங்க. லாஸ்ட் பால் ஹர்ஷ்தீப் சிங் டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். மீண்டும் ஒரு ஷார்ட் பால், ஆனால் இது வந்துட்டு கரெக்ட் பாலாக இருக்குமா? எஸ் கரெக்ட் பால் டு எண்ட் தி ஓவர். முதல் ஓவர் முடியல சவுத் ஆப்பிரிக்கா 12 ரன்கள், ஒரு விக்கெட் கூட இழக்கவில்லை சவுத் ஆப்பிரிக்கா. குயின்டன் டிகாக் இப்போ ஸ்ட்ரைக்கில் வருவார். ஸோ விராட் கோலி வந்துட்டு ஒரு சஜஷன் கொடுப்பார் கண்டிப்பாக வந்துட்டு. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா வரார் விராட் கொடுத்த சஜஷனை வச்சு. ஸோ முதல் பந்து கம்மிங் அப் ஜஸ்பிரீத் பும்ரா டு குயின்டன் டிகாக். சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெற இன்னும் 4 ஓவர், 42 ரன்கள் தேவை. பும்ரா டு குயின்டன் டிகாக் இட்ஸ் கம்மிங் அப். போஸ்ட் டெலிவரி லெக் சைடில் நேராக ஃபீல்டு கேள போது வில் கெட் அ குவிக் சிங்கிள். அந்த இடத்துல வந்துட்டு முதல் பந்திலே சிங்கிள் எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. இரண்டாவது பந்து கமிங் அப், பும்ரா இஸ் பவுலிங் டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். இரண்டாவது வந்து ஷார்ட்டா போட்டாரு, கட் பண்ணாரு நேரா அந்த பாயிண்ட்ல ஃபீல்ட் இருக்க. ஹர்திக் பாண்டியா சேவ் பண்ணிருக்காரு இந்த பால. ஷார்ட் பந்து இரண்டாவது பந்துல. மூன்றாவது பந்து கமிங் அப், 41 ரன்கள் தேவை வெற்றி பெற. 22 பந்துகள் இருக்கு. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஒரு 2 4 2 6 விட்டாரா டப்புனு மேட்ச் அப்படியே மாறிடும். நடக்கும்போது பொறுத்து இந்த பார்க்கலாம். மூன்றாவது வந்து பும்ரா டு ரீசா ஹெண்ட்ரிக் ஷார்ட் பால் புல் பண்ணி விட்டாரு. ஃபீல்டர் கீழே வராரு, கேரி ஆகுமா இல்லைங்க? முன்னாடியே பிச் ஆயிடுச்சு. ஸோ சிங்கிள் எடுத்துக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஸ்லோவராக ட்ரை பண்ணார் பும்ரா அந்த இடத்துல. நான் வந்துட்டு கேட்ச் வந்துட்டு கேரி ஆகல. நான்காவது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா டு குயின்டன் டிகாக். பும்ரா 3 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே கொடுத்துருக்காருங்க. நான்காவது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா டு குயின்டன் டிகாக் ஷார்ட்டாக போட்டிருக்காரு, புல் பண்ணி விட்டுருக்காரு. மிட் விக்கெட் திசையில் பவுண்டரி கிடைக்குதுங்க. பவுண்டரி 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 பவுண்டரி, அருமையான பவுண்டரி கிடைச்சிருக்கு அந்த இடத்துல. பவுண்டரி கிடைச்சிருக்கு, பவுண்டரி 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 பவுண்டரி. ஸோ ஐந்தாவது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் பவுலிங் டு குயின்டன் டிகாக். குயின்டன் டிகாக் என்ன செய்ய போகிறார்? ஐந்தாவது வந்து கமிங்க டெலிவரி ஜஸ்பிரீத் பும்ரா டு குயின்டன் டிகாக். மீண்டும் ஒரு ஷார்ட் பால், மறுபடியும் கேப்பை பிக் பண்ணிருக்காருங்க. பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃபார் குயின்டன் டிகாக். இந்த ஓவரை ஸ்டார்டிங்ல நல்லா போட்டிருந்தாரு, பட் அதுக்கடுத்து வந்துட்டு 2 ஷார்ட் பால்ஸ் போட்டாரு. ஷார்ட் பால் போட்டாதான் அடிக்கிறாங்க என்று தெரிகிறது, பட் இருந்தாலும் மீண்டும் மீண்டுமே வந்துட்டு ஷார்ட் பாலையே போட்டு கொண்டே இருக்கிறாருங்க அந்த இடத்துல. கடைசி பந்து பும்ரா ஒரு கம்பேக் பண்ணுவாரா? இந்த ஓவர் ஆல்ரெடி 10 ரன் வந்துருச்சு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கம்மிங் அப்ங்க. குயின்டன் டிகாக் போடுறாரு. லாஸ்ட் பால், மீண்டும் ஒரு ஷார்ட் பால், மீண்டும் ஒரு பவுண்டரியா சிக்ஸரா. பவுண்டரி டு எண்ட் தி ஓவர். 2 ஓவர் புள்ளில சவுத் ஆப்பிரிக்கா 26 ரன்கள், விக்கெட் எடுத்தும் இழப்பில்லை. நல்லா க்ரூசிங் டு தி விக்டரி சவுத் ஆப்பிரிக்கா தற்பொழுது. தற்பொழுது மூன்றாவது ஓவர் போட வருகிறார். குல்தீப் யாதவ் போடுறாருங்க மூன்றாவது ஓவரை. குல்தீப் யாதவ் இஸ் கமிங் டு போல் தி தேர்ட் ஓவர். முதல் பந்து நல்ல பால், ஆனா தூக்கி கடாசி இருக்காரு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்.
அதாவது பால பிச் பண்ணவே கூட இறங்கி வந்து தூக்கி கடாச்சிருக்காரு, ஃபுல் டாஸ் வாங்கி விட்டுருக்காரு. செம ஷாட் ஃப்ரம் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், சிக்ஸர் கிடைக்குது முதல் பந்திலேயே. 2.1 ஓவர்ல சவுத் ஆப்பிரிக்கா 32 ரன் அடிச்சாங்க, அவ்வளவுதான். ரன் கம்மி தான், 22 ரன் தான் தேவை தற்பொழுது. இரண்டாவது பந்து பிளிக் அடிச்சு விட்டுருக்காரு டவுன் தி லெக்ல, அந்த ஃபீல்டர் இருக்காரு, விக்கெட் தூக்கி இருக்காரு ஃபுல் டிபி ஆலோ. இரண்டாவது பந்துல மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி தான், ஆனாலும் வந்துட்டு இந்த முறையில் லெக் சைட்ல வந்துட்டு கேட்ச் போயிருக்கு கரெக்டா. ஸோ திருப்பியும் அதே மாதிரி ஃபுல் டாஸ் போட்டாரு, இதையும் ஃபுல் டாஸ்லயே அடிச்சாரு, ஆனா அந்த இடத்துல வந்துட்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஜஸ்பிரித் பும்ரா. பும்ரா அருமையான விக்கெட் எடுத்திருக்காரு ஜஸ்பிரித் பும்ரா, கேட்ச் பிடிச்சிருக்காரு அந்த இடத்துல. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா 32-1 அவர் ஒர்க்கை முடிச்சாருங்க, 19 ரன் 10 பால் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அண்ட் இப்போ கேப்டன் ஐடன் மார்க்கன் வராரு பேட்டிங் ஆடுறதுக்கு, மூன்றாவது வந்து கம்மிங். ஸோ தேர்ட் டெலிவரி ஆஃப் தி ஓவர் கம்மிங். குல்தீப் யாதவ் டு மார்க்கம், ஆஹா அவுட் சைடு ஆச்சு, ஆஹா பால் போற நோக்கி ஓடி கொண்டிருக்கிறது, ஃபீல்டர் சேஸ் பண்றாருங்க தடுத்துருவாரு. ஸோ ஆனால் 2 ரன்கள் ஓடிட்டாங்க, ரோஹித் சர்மா எடுத்தாரு, பட் 2 ரன்கள் ஈஸியாக ஓடி விட்டார்கள். இன்னும் 20 ரன்கள் தேவை, 15 வந்துகள் இந்த போட்டியை வெற்றி பெறுறதுக்கு ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ ஸ்லிப் வச்சிருந்துருக்கலாமா மேபி. நான்காவது பால் ரிவர்ஸ் ஸ்வீப்புங்க, ஸ்விட்ச் இட், ரிவர்ஸ் ஸ்வீப் இல்லங்க, இது ஒரு ஸ்விட்ச் இட், ஐடன் மார்க்க பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி. குல்தீப் யாதவ் மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்காருங்க, ஃபுல் டாஸா போட்டுட்டு இருக்காரு. இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவு பெரிய ஹெல்ப் இல்ல, அது கரெக்ட் தான். அதுக்கு நீங்க பால பிச் பண்ணாம இப்படி ஃபுல் டாஸாவா போடுவீங்க அப்படின்னு கேக்குறாரு கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கிட்ட போயிட்டு. ஸோ தவறான போலிங் ஃப்ரம் குல்தீப் யாதவ், 16 ரன்கள் தேவை வெற்றி பெறுவதற்கு சவுத் ஆப்பிரிக்காவை. இந்த போட்டியில் இன்னும் 14 பால் இருக்குங்க, 14 பால் 16 ரெக்வயர்ட், 5th டெலிவரி. ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு சிக்ஸர் ஃப்ரம் ஐடன் மார்க்கோட பேட்டுக்கு, அவ்வளவுதான். இன்னும் 10 ரன்கள் மட்டுமே தேவை இந்த போட்டியை வெற்றி பெறுவதற்கு சவுத் ஆப்பிரிக்கா அணியினருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா இஸ் க்ரூசிங் டு தி விக்டரிங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த போட்டி சவுத் ஆப்பிரிக்காவோட போட்டி, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா இந்த போட்டியை 4 ஓவர்ல முடிக்க போறாங்களா இல்ல 3 ஓவர்லயே முடிக்க போறாங்களா அப்படின்றதா இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி. ஸோ லாஸ்ட் பால் கமிங் அப், 3 ஓவர்ல கண்டிப்பாக முடிக்க முடியாது, சிக்ஸ் அடிச்சாலும் 50 தான் வரும். ஸோ லாஸ்ட் பால் குல்தீப் யாதவ் டு ஐடன் மார்க்கம், லெக் சைடுல தட்டி விட்டுருக்காரு, கேப்ல போயிருக்கு, வில் கெட் குயிக் சிங்கிள் நினைக்கிறேன், சிங்கிள் கிடைக்கிறது. ஸோ கடைசி 2 ஓவர்ல இந்தியா நீட்ஸ் டு டிஃபெண்ட் 9 ரன்ஸ்ங்க, 4 விக்கெட் எடுப்பாங்களா கடைசி 2 ஓவர். கேன் இந்தியா டேக் விக்கெட்ஸ், இந்தியா விக்கெட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த போட்டியை ஜெயிக்க முடியும். ஸோ ஜடேஜா வராது இப்போ போலிங் கூட. ஸோ முதல் பந்து ரவீந்திர ஜடேஜா டு ஐடன் மார்க்கம், மார்க்கம் வந்துட்டு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. முதல் பந்து டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு ஜட்டு, ஸோ கவர்ஸ்ல ஆட ட்ரை பண்ணாரு, பட் தட்ஸ் டாட் பால், டாட் பந்து, டாட் பந்து, டாட் 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 பந்து. இரண்டாவது பந்து ஜடேஜா டு ஐடன் மார்க்கம், வெற்றி பெறுவதற்கு வெறும் 5 ரன்கள் தேவை, 10 பந்துகள் இருக்குதுங்க. சவுத் ஆப்பிரிக்காஸ் கேம் டு லூஸ் நவ், சோ திஸ் கேம் இஸ் நவ் சவுத் ஆப்பிரிக்காஸ் கேம் டு லூஸ். சோ என்ன செய்ய போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா, கேன் தே ஈஸிலி வின் திஸ், இந்த ஓவர்ல முடிப்பாங்களா மேட்சை, கேம் முடிச்சிருவாங்களா. மூன்றாவது வந்து ஜடேஜா டு ஐடன் மார்க்கம், ஷாட்டா போட்டாரு, கேப்பை பிக் பண்ணிருக்காரு, முடிச்சிட்டாருங்க ஐடன் மார்க்கம் இந்த ஓவர்ல. 1 ரன் மட்டுமே தேவை சவுத் ஆப்பிரிக்கா இந்த போட்டியை வெற்றி பெறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு மட்டும் இல்லைங்க, இந்த போட்டியை வெற்றி பெற்று T20 வேர்ல்டு கப்பை கிளிஞ்ச் பண்ணுவதற்கு அவங்களுக்கு இன்னும் 1 ரன்கள் மட்டுமே தேவை. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ, இப்போ இந்த பால்ல முடிச்சிருவார் ஐடன் மார்க்கம். நான்காவது வந்து ஜட்டு மார்க்கம் டாஸ், டாட் பாலுங்க, அடித்தது டாட் பால். ஸோ தி நீட் 1 மோர் ரன் டு வின், ஆனால் எல்லாரும் கத்துறாங்க நோ பால் போட்டிருக்காரு அந்த இடத்துல, இல்லை நோ பால் போடல அந்த இடத்துல வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்ரிஷியேட் குட் கைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 5வது பந்து கம்மிங் அப், ஸோ 5வது பந்து மார்க்கமுக்கு ஜட்டு சம்ப்ளைல போட்டாரு, பிளிக் பண்ணி அதாவது ஸ்வீப் பண்ணி விட்டுருக்காருங்க அந்த பவுண்டரியோட ஐலர் மார்க்கம் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு கப்பு வாங்கி கொடுத்துருக்காருங்க. ICC T20 World Cup 2024 champion South Africa, the finally the curse has been broken அப்படிங்க சொல்லியாடும் South Africa முதல் முறையாக ஒரு ICC trophy-ஐ ருசித்து பார்க்கிறார்கள். South Africa is happy. So South Africa, every South Africans will be happy after seeing this moment. South Africa வெற்றிங்க. Yes, Indian fans மே இந்த தடவை ஹாப்பியா தான் இருப்பாங்க. It's okay, South Africa எதிரா வந்து நம்ம வந்து தோல்வி அடைஞ்சாலும் South Africa deserves to be the winners அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அணி 1/4 விக்கெட்ஸ், மேன் ஆஃப் தி மேட்ச் விராட் கோலி வாங்கியிருக்காரு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா 57 ரன், 3.5 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மார்க்கோ யான்சன், ஏன்னா ஓப்பனிங் அருமையாக வந்துட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, பட் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்துட்டு விராட் கோலிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்க அப்படின்னா, விராட் கோலி வந்துட்டு நல்ல ஒரு ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் சர்ப்ரைசிங் ஒன்,
தட்ஸ் இனாஃப் போதுங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு கப் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரியல் நடக்குமா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் நான் உங்களை எப்பிஜே. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா, பை பை, சி யூ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம், இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை.